யார் நீ? உங்க அப்பா யாரு? முதல்ல உன்னை யார் இங்க கூட்டி வந்தது? என்னை யாரும் கூட்டிட்டு வரல, நான் ஒருத்தனா தான் வந்தேன். என்னோட பேரு பிரஹல்லால், என்னோட அப்பா பேரு ரவி. என்னோட அப்பாவை நீ தானே கொலை பண்ண. அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? எனக்கு தெரியும். உனக்கு என்ன பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருக்கா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா உனக்கு புரியுதா இல்லையா? உன்கிட்ட இருந்து வேலையை புடிக்கிட்டாங்க, அதுக்காக நீ இங்க வந்து உட்கார்ற அது வேற கதை. அதுக்கு ஏன் விஷ்ணுவை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதையா புனித நீர்ல இவரு நீராட வச்சு மறுபடியும் கொண்டு வந்து கோவில் கருவறையிலே வை. அதுக்கப்புறம் தெரியாம பண்ணிட்டேன்னு அவர் காலடியில விழுந்து மன்னிப்பு கேள். அவர் உன்னை மன்னிச்சிருவாரு. உன் நல்லதுக்கும் மக்கள் நல்லதுக்காக தான் சொல்றேன். எங்க பாவம் செஞ்சது நான் கிடையாது. எனக்கு செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சது இல்லாம எதை பத்தியும் கொஞ்சமும் கவலைப்படாம 24 மணி நேரமும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க இந்த கடவுள் தான் பாவம் பண்ணவரு. அவரை வைகுண்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்த இந்த சுடுகாட்டுல பொண்ணு நாராயணா, இனிமேல் அவர் இங்கதான் இருந்தாகணும். உஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத, புரியுதா? உண்மை என்னன்னே தெரியாம கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கத முதல்ல நிறுத்துங்க. நீ என்னதான் கதை கதையா சொன்னாலும் உண்மை இதுதான். இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம், இதுதான் உண்மை, இதுதான் உலக நியதி. நீங்க கூட இதை கொஞ்சம் பூசிக்குங்க. காலம் காலமா கருவறைக்குள்ள வச்சு கண் போல பாதுகாத்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த கடவுளை கொண்டு வந்து சுடுகாட்டு எரிமேடையில வச்சிருக்கியே, அவரை வைகுண்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சுடுகாட்டுல வச்சிருக்கியே, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. நாங்க எல்லாருமே இந்த ஊர்ல இருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறோம். இவ்வளவு பெரிய பாவம் பண்ண உன் முகத்தை பார்த்தாலே பாவம் தான் வந்து சேரும். ஜி, வாங்க எல்லாரும் போலாம். நான் வைகுண்டத்தை விட்டுட்டு சுடுகாட்டுல உட்கார்ந்துருக்கணும். ஹேய், நாளைக்கு நீ வைகுண்டத்துக்கு போனனாலும் சுடுகாட்டுல வந்துட்டு தான் போகணும். சொப்பன சுந்தரி, உன்னை யாரு வச்சிருக்க? பொண்ணு மாதிரி இருக்குடா. ஏய், உனக்கு எப்பவே பொண்ணுங்க தான் தெரியுவாங்களா? இது என்ன மேட்டரா? உலகம் எப்படி அழியும்? இப்பதானே போனா, வாடா புடிச்சிடலாம். வாடா வாடா வாங்கடா. என்ன முடிஞ்சது? நீ என்ன கரத்த சாம்பியனா? அம்மா தாயே ஆள உருமா. ஏய் நில்றா, வாய்ந்தா உங்க பயிலுக. கணேஷ், டேவிட் இன்னிலேருந்து கிச்சன் அவர் பார்த்துப்பாரு. நீ கிளீனிங் சர்விங் பார்த்துக்கோ.
எனக்கு தெரியும் மேடம், அந்த ஆள் உங்களுக்கு கொடுத்த காப்பியில் எதையோ கலந்துட்டானு. எதையோ கலக்கிறது என்ன, உனக்கு என்ன பைத்தியம்? இல்லைன்னா ஒரு காப்பியை குடிச்சிட்டு எப்படி மேடம் இப்படி முடியிருத்தீங்க? என்கிட்ட கிச்சன் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி 30 காப்பி போட்டு கொடுக்க சொன்னார் சந்தோஷ் சார், தெரியுமா உங்களுக்கு? 30 வாட்டி காஃபி குடித்தாலும் உனக்கு கிச்சனில் விட்டது காஃபி நல்லா இருக்குன்னு இல்லை, வேற வழி இல்லை. கொடுத்த காஃபி நல்லா இருந்தால் எதுக்கு அத்தனை வாட்டி கேட்கணும்? சார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மேடம், ஒருவேளை நீங்கள் சொல்கிறது நான் கேட்டு இதெல்லாம் செஞ்சா என்ன கேட்காம ஏன் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவார். அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறது? பேசுறதை நிறுத்திட்டு போய் டேபிள் க்ளீன் பண்ணு. நான் சொன்னாலும் காதில் விழ போகிறது இல்லை, பார்த்துக்கிறேன். காஃபி காஃபி போகிறதுக்கு இனிமேல் ஏன் வேலை இல்லை சார், காஃபி போடுற பெரிய மனுஷன் இன்னும் வரல சார், அவர் வர்ற வரைக்கும் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, புரியுதா? நான் நீ போடுற காஃபியை மட்டும்தான் குடிப்பேன். பார்த்தீங்களா மேடம், நம்ம காஃபி ஷாப்புக்கு வர ஒரே ஒரு கஸ்டமர் நான் காஃபி போட்டால் தான் குடிப்பேறாரு. சரி குடு. ஹே ஹே, ஒண்ணுதான் கெட் அப். எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் நீ? இங்க மூணு நாலு பேர். மூணு நாலு பேரா? மூணு நாலு பேர்லாம் இல்ல, இது நிர்வாணா சொசைட்டி, லீவ். உன்கிட்டதான் சொல்றேன். பரமசிவா உன்ரூபமே சதாசிவா, பரமசிவா சதாசிவா சதாசிவா சாம்பசிவா. நாதம் நாட்டியம் உன் புகழா, ஜ்வாலைதான் காற்றேதான் சுவாசம் தான் தேகம் சந்தேகம் தீர்க்கவா, நீராய்வா நிழலா சந்தேகம் தீர்க்கவா. உன்னூரேதோ பரமசிவா உன்ரூபமே சதாசிவா, பரமசிவா சதாசிவா சதாசிவா சாம்பசிவா. சூலம் மேத்ரம் உன்னழகா, நாதம் நாட்டியம் உன் புகழா, ஜ்வாலைதான் காற்றேதான் சுவாசம் தான் தேகம் சந்தேகம் தீர்க்கவா, நீராய்வா நிழலா சந்தேகம் தீர்க்கவா, ஜ்வாலைதான்
காற்றேதான் சுவாசம் தான் தேகம் சந்தேகம் தீர்க்கவா நீராய்வா நிழலாய்வா வானமாய்வா உலகம் சந்தேகம் தீர்க்கவா சிதானந்த நாதா சிவாய சிவாய.